ஹலோ வணக்கம் வியூவர்ஸ், வடுடி அம்மன் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. எல்லாரும் நீண்ட ஆயுளுடைய சகல சௌபாக்கியமாக இருக்கணும்னு வாழ்த்திட்டு இன்றைக்கி வடுடி அம்மன் சேனலுக்குள்ளே போகிறோம். இன்றைக்கி பார்க்க போகிறது மோகினி வசிய மந்திரம். இது ஒரு தாந்திரிக வேலை. ரெண்டு லவங்கத்தை வச்சு தீபம் ஏற்றி எப்படி வசியம் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். கணவன் மனைவியாக இருந்தால் வசியம் பண்ணிக்கலாம், லவ்வர்ஸாக இருந்தால் வசியம் பண்ணிக்கலாம். நியாயமான கோரிக்கைக்கு மட்டும் இது வந்து 21 நாள் இதை வந்து பூஜை பண்ணணும். இந்த லவங்கத்தை இது வந்து தாந்திரிக வழி தான். உங்கள் நியாயமான கோரிக்கை தர்மத்துக்கு உட்பட்டு நீங்கள் செய்யணும். ஒன்று. ரெண்டாவது, ஒரு அந்த யாரை வசியம் பண்ண போகிறீங்களோ அந்த நபருடைய ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. ஃபோட்டோ எடுத்து ஒரு அகல் எடுத்துக்கோங்க. அகல் எடுத்துட்டு ஒரு தீபம் போட்டுக்கோங்க. அந்த அகல் தீபத்துக்கு பின்னாடி அந்த ரெண்டு லவங்கத்தை நிற்க வச்சுருங்க. அந்த லவங்கத்தில் யாரை நீங்கள் வசியம் பண்ண போகிறீங்களோ அந்த பேர் எழுதுங்க. உங்கள் பேர் ஒரு லவங்கத்துலேயும் அவங்க பேர் ஒரு லவங்கத்துலேயும் எழுதுங்க. எதில் எழுத போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சுத்தமான சந்தனத்தில் எழுதுங்க. பன்னீர் தொட்டு தொட்டு எழுதுங்க. எதில் எழுதுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மயிலிறகு, மயிலிறகுல பின்புறமாக எழுதுங்க. லவங்கத்துக்கு மேலே யா இப்போ வந்து இன்னார் இன்னாருக்கு வசியமாகணும் அப்படின்னு எழுதுங்க. எழுதும்போது அந்த பெண்ணாக இருந்தால் பெண்ணோட அம்மா பேர், பையனாக இருந்தால் பையனோட அம்மா பேர், இந்த தாயாருடைய பையன் பேர் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா பேர் பிள்ளை பேர் எழுதிடுங்க. இந்த லவங்கத்தில் ஒன்றுத்தில் இன்னொரு லவங்கத்தில் உங்கள் பேர் மட்டும் போகிறோம். இதை மட்டும் நீங்கள் எழுதுங்க. எழுதிட்டு ரெண்டு, இப்போ நான் விளக்கு இருக்குல்ல அது பின்னாடி நிற்க வச்சுங்க. ரெண்டு மாதிரி வி ஷேப்பில் வச்சுருக்கேன் பாருங்கள் லவங்கம். அந்த ரெண்டு லவங்கமும் பூவோடு இருக்கணும், பின்னம் இருக்கக்கூடாது. அந்த லவங்கத்தில் வந்து 5 இதழ் இருக்குது. அந்த இதழெலாம் பின்னமாவாத, பின்னம் இல்லாத மேலே அந்த மொக்கோடு இருக்கணும் லவங்கம். இதை மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. உடஞ்சே இருக்கக்கூடாது அந்த லவங்கம், நல்லா ஃப்ரெஷ்ஷாக நீட்டாக இருக்கணும் பார்க்குறதுக்கு. ரெண்டு லவங்கம், அப்புறம் குக்கல் தீப தூபம் போடுறதுக்கு குக்கல், சாம்பிராணி, கடுகெண்ணெய், இதை மட்டும் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் 5 கலர் பூவில் வந்து 5 கலர் விதமான ரோஜா எது எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 5 விதமான ஸ்வீட்டு எடுத்துக்கோங்க. இதை செய்ய போகிறது எப்போன்னு பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை இரவு 12 மணிக்கு வடக்கு முகமாக உட்காந்துக்கணும். அந்த டைமுக்கு தான் குளிக்கணும், குளிச்சுட்டு நீங்கள் சிகப்பு கலர் ஆசனம், நீங்கள் உடுத்திக்கிறதும் சிகப்பு கலர் துணியாக இருக்கணும். அதுக்கு பிறகு சிகப்பு கலர் கீழே மேட்டும் போட்டுக்கணும். தாமரப்பூ மணியால் ஜபம் பண்ணுங்கள். முதல் நாள் நான்வெஜ் ஐட்டம் சாப்பிடக்கூடாது. சங்கல்பம் மேற்கொண்டு செய்யுங்க. 21 நாள் முதல் நாள் ஸ்டார்ட் பண்ணும்போது மட்டும் 108 உரு கொடுங்க. அதுக்கு பிறகு 108 வாட்டி சொன்னால் போகிறோம். அந்த லவங்கத்தில் கண்டிப்பாக பேர் எழுதணும். எழுதிட்டு அப்புறம் வந்து இந்த 5 கலர் ஸ்வீட்டு, 5 கலர் பூ இருக்குது, அதை நீங்கள் என்ன பண்ண, அந்த லவங்கத்தை மட்டும் எக்காரணத்தை கொண்டு எடுக்கவே கூடாது. லவங்கம் அதே பொசிஷனில் தான் இருக்கணும். வடக்கு முகமாக நீங்கள் பார்த்து தீபம் போடணும். நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அந்த 5 கலர் ஸ்வீட்டையும் 5 கலர் ரோஜா வச்சு நீங்கள் அந்த மந்திரத்தை சொல்லி ஒரு ஒரு ரோஜாவாக அந்த அகல் தீபத்துக்கு முன்னாடி போடணும். முதல்ல வந்து விநாயகர் பூஜை, குலதெய்வம் பூஜை, இஷ்ட தெய்வ பூஜை, கிராம தேவதை பூஜை, எல்லாரையும் பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மோகினி வசியத்தை சித்தி பண்ணிக்கோங்க. கணபதி மந்திரம் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஏதாவது ஒரு கணபதி மந்திரம் இல்லை வசிய கணபதி மந்திரம் தெரிஞ்சால் சொல்லுங்கள், அப்போ தான் இது சித்தி கொடுக்குங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த இப்போ நீங்கள் இன்றைக்கி வந்து மந்திரம் சொல்லிட்டீங்க 108 முறை. முதல் நாள் மட்டும் 108 உரு, அடுத்த நாள்லேருந்து 108 உரு போகிறோம். அந்த ஸ்வீட்டையும் அந்த ரோஜாயும் ஒரு கவரில் நீங்கள் நல்லா பேக் பண்ணிக்கணும், பந்து பண்ணிக்கணும், காற்று போகாத பந்து பண்ணிவிட்டு அந்த கவரோட கொண்டு போய் ஏதாவது ஆறோ குளமோ நதியோ அந்த இடத்துல நீங்கள் விட்டுட்டு வந்துடணும். இன்றைக்கி நம்ம பூஜை முடிஞ்சவுடனே அந்த லவங்கத்தை மட்டும் விடக்கூடாது. 21 நாள் அதே லவங்கம் தான் இருக்கணும். அதே லவங்கத்துக்கு முன்னாடி தான் இந்த மந்திரத்தை சொல்லணும். அதை மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. 21 நாள் அந்த ரெண்டு லவங்கம் வச்சு தான் பூஜை பண்ணணும். ஆனால் டெய்லி ஸ்வீட்டு 5 ஸ்வீட்டு கம்பல்சரி வச்சு ஆகணும். அந்த ரோஜாவும் நீங்கள் 108 ரோஜா 5 கலர் ரோஜாவில் தான் அர்ச்சனை பண்ணணும். அந்த அகல் தீபத்துக்கு முன்னாடி வசியம் பண்ண போகிறவருடைய ஃபோட்டோ முன்னாடி இருக்கணும். இதை வச்சு நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லணும். மந்திரத்தை முதல் வாட்டி 108 உரு கொடுங்க. அதுக்கப்புறம் 108 உரு கொடுங்க. அதுக்கு பிறகு இந்த லவங்கத்தை நீங்கள் மந்திரம்லாம் சொல்லி முடிச்சிடுறீங்களா? ஆனால் இரவு வேலையில் தான் வசியெல்லாம் பலிக்கும். அதையும் நான் சொல்கிறேன். சூரிய அஸ்தமனம் ஆன பிறகு தான் வசியத்துக்கு பவர் ஜாஸ்தி. அந்த மந்திரம் சொல்லி முடிச்சோன்னா அந்த ரெண்டு லவங்கத்தையும் நீங்கள் எடுத்து
இந்த எப்படி சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா அந்த வாயால் ஊதணும், மூணு வாட்டி ஊதணும், அந்த ஃபூ 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 அப்படி ஊதிடுங்க. இந்த முஸ்லீம்லாம் நம்ம தர்காவுக்கு போகும்போது வாயில் ஊதுவாங்க. நமக்கு ஏதாவது துஷ்ட சக்தி இருந்தால் நிவர்த்தி ஆகிறதுக்காக அவங்க அந்த குர்ஆன் படிச்சுட்டு நம்ம தலையில் வந்து ஊதுவாங்க பாருங்கள். அந்த மாதிரி இந்த லவங்கத்து முன்னாடி ஃபு 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 அப்படி மூணு வாட்டி ஊதணும். ஊதிட்டு திரும்ப எடுத்த இடத்துலேயே அந்த லவங்கத்தை வச்சுருங்க. திரும்ப அடுத்த நாள் அதே லவங்கத்தை வச்சு பிரயோகம் பண்ணுங்கள். 21 பண்ணணும் இந்த பூஜை. பண்ணிவிட்டு 21 நாள் அந்த லவங்கத்தை அந்த ஏதாவது ஒரு தீபத்தில் கறிக்கிக்கோங்க. கறிக்கி சாம்பலாக ஆக்கிடணும். சாம்பலாக ஆக்கிட்டு அந்த யாரை நீங்கள் வசியம் பண்ண போகிறீங்களோ அந்த நபருக்கு ஸ்வீட்டில் கலந்து கொடுத்துடணும். அதுவும் வெள்ளிக்கிழமையாக பார்த்து தான் கொடுக்கணும். ஏன்னா வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமைன்னு ஏன் சொல்கிறேன்னா, வெள்ளிக்கிழமை வந்து சுக்கர பகவானுக்கு அதிபதி. வெள்ளிக்கிழமை சுக்கராச்சாரியாருக்கு, நவகிரகத்தில் சுக்கர பகவானுக்கு அதிபதி வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை வந்து சுக்கரனுக்கு, சுக்கரனை வச்சு வசியம் பண்ணலாம். குரு ஓர சுக்கர ஓர இதிலெல்லாம் நம்மளுக்கு வந்து எந்திரம் எழுதுறோம், மந்திரம் எழுதுறோம், எல்லாமே அந்த ஓரம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் வசியத்துக்கு, காதலுக்கு, திருமணத்துக்கெலாம். அதனால தான் சுக்கராச்சாரியரை நம்ம முன்னாடி சொல்லிகிட்டே இருக்கிறோம். இது ஒண்டி இல்லை, சுக்கர பகவானை பற்றி நம்ம சொல்லிகிட்டே போகலாம். விவாஸ் இந்த லவ் வசியம், கணவன் மனைவி வசியத்தை வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மந்திரத்தை ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். ஏன் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுறீங்கன்னா, எனக்கு நிறைய ஃபோன் கால் வரும்போது எல்லாரும் லவ்வர்ஸ் விட்டுட்டு போயிட்டாங்க, கணவன் மணி விட்டுட்டு போயிட்டாங்க, என்னுடைய கணவர் வேற ஒரு பொண்ணோட ஆஃபர் ஆயிடுச்சு, இப்படியே தான் சொல்கிறாங்க. நீங்கள் இந்த மாதிரி இந்த ஷேரை லிங்க் பண்ணும்போது உங்களுடைய நீங்கள் எவ்வளோ வேதனைப்பட்டிருக்கீங்களோ அதே மாதிரி தான் எல்லாரும் வேதனைப்படுறாங்க. இந்த லவ்வாக இருக்கட்டும், கணவன் மனைவியாக இருக்கட்டும், ஏன்னா எல்லாருமே வந்து சூசைட் பண்ணுற அளவுக்கு போயிடுறாங்க. விட்டுட்டு போயிட்டா இவங்களுடைய அந்த லவ்வுக்கு அவ்வளோ ஒரு பைத்தியம் மாதிரி இருக்குது. எல்லாருக்கும் ஒரே டிப்ரெஷன் ஆகுறாங்க அந்த லவ்வில். இதை வந்து நீங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடும்போது உங்களுடைய லவ் வந்து அங்கே சக்ஸஸ் கொடுக்கும். ஏன்னா இது ஒரு நல்ல காரியம். நீங்கள் மற்றவங்களுக்கு இதை நீங்கள் ஷேர் பண்ணும்போது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அந்த மாதிரி ஷேர் பண்ணி விடுங்க. இதெல்லாம் வந்து ஏன்னா மற்றவங்க வந்து பயன்பெறட்டும், இதை வந்து இதை பயன்படுத்தி இது கண்டிப்பாக 100% பலிக்கும். இது இது வந்து தாந்திரிக பிரயோகம். லவங்கத்துக்கு வசியத்துக்கு அவ்வளோ தன்மை உண்டு அந்த லவங்கத்துக்கு. அதனால தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், நிறைய பேர் ஷேர் பண்ணியிருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, லைக் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப நன்றி விவாஸ். இப்போ நான் மந்திரத்தை சொல்கிறேன். ஓம் நமோ மன்மோகினி தேவ்தாயினி ரத்தி பிரியா. பெயர் சேர்த்துக்கோங்க, இன்னார் இன்னாருக்கு வசியமாக வேண்டும். பெயர் சேர்த்துட்டு மே வசம் கரோதி நமஹ. இன்னொரு வாட்டி சொல்கிறேன். ஓம் நமோ மன்மோகினி தேவ்தாயினி ரத்தி பிரியா மே வசம் கரோஹி நமஹ. இதுதான் மந்திரம். அந்த நேம் சொன்ன இடத்துல பொண்ணோட பேரோ பையனோட பேரோ கணவன் பெயரோ மனைவி பேரோ யாரை வசியம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு இதை வந்து அவங்களுக்கு கொடுங்க. ஆச்சாரமாக இருக்கணும், நான்வெஜ் ஐட்டம்ஸ் சாப்பிடக்கூடாது. சங்கல்பம் மேற்கொண்டு இதை ஸ்ரத்தையாக பண்ணுங்கள் விவாஸ். என்னுடைய வாழ்த்துக்கள் உங்களுக்கு.